சிவாபிஷேக பலன்கள். ஹாய் விவர்ஸ், நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஹலோ சிட்டி டிவி நம்பர் ஒன் ரியாலிட்டி ஷோ வெப்டி. அருகம்புல் ஜலத்தினால் சிவாபிஷேகம் செய்தால் நஷ்டமான பொருட்கள் திரும்ப கிடைக்கும். நல்லெண்ணெய் அபிஷேகத்தினால் அபமிருத்யு நசிக்கும். பசும்பால் அபிஷேகத்தினால் சகல சௌபாகியம் கிட்டும். தயிர் அபிஷேகத்தினால் பலம் ஆரோக்கியம் யசஸ் கிட்டும். பசு நெய்யினால் அபிஷேகம் செய்தால் ஐஸ்வர்ய பிராப்தி கிட்டும். கரும்பு ரசத்தினால் அபிஷேகம் செய்தால் தனவிருத்தி கிட்டும். மிருதுவான சர்க்கரையினால் அபிஷேகம் துக்கம் நசிக்கும். தேன் அபிஷேகத்தினால் தேஜோவிருத்தி கிட்டும். புஷ்ப ஜலத்தினால் அபிஷேகம் செய்தால் புலாபம் கிட்டும். இளநீரினால் அபிஷேகம் செய்தால் சகல சம்பத்தும் கிட்டும். உத்ராட்ச ஜலத்தினால் அபிஷேகம் செய்தால் ஐஸ்வர்யம் கிட்டும். பஸ்மத்தினால் அபிஷேகம் செய்தால் மகா பாபங்கள் நசிக்கும். கந்தத்தினால் அபிஷேகம் செய்தால் புத்திர பிராப்தி கிட்டும். ஸ்வர்ண ஜலத்தினால் அபிஷேகம் செய்தால் கோரமான திராத்திரியம் நசிக்கும். சுத்த ஜலத்தினால் அபிஷேகம் செய்தால் நஷ்டமானவை திரும்ப கிடைக்கும். வில்வ ஜலத்தினால் அபிஷேகம் செய்தால் போக பாக்கியங்கள் கிட்டும். அன்னத்தினால் அபிஷேகம் செய்தால் அதிகாரம் மோட்சம் மற்றும் தீர்க்க ஆயுள் கிட்டும். திராட்சை ரசத்தினால் அபிஷேகம் செய்தால் எல்லாவற்றிலும் ஜெயம் உண்டாகும். கர்ஜூரம் அதாவது பேரிச்சம்பழம் ரசத்தினால் அபிஷேகம் செய்தால் சத்ருக்கள் இல்லாமல் போவர். நாவல் பழ ரசத்தினால் அபிஷேகம் செய்தால் வைராகிய சித்தி கிட்டும். கஸ்தூரி ஜலத்தினால் அபிஷேகம் செய்தால் சக்கரவர்த்தி ஆகலாம். நவரத்ன ஜலத்தினால் அபிஷேகம் செய்தால் தானியம் கோபிருத்தி கிட்டும். மாம்பழ ரசத்தினால் அபிஷேகம் செய்தால் தீராத வியாதிகள் தீரும். ஆலோசிட்டி டிவியை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.